Hi guys. வெல்கம் பேக் டு மிஸ்டர் வைஸ் அவர் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் படம் பார்க்க போறோம் படத்தோட என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு செத்து போன ஹீரோ நரகத்துக்கு வந்துடுறான் என்னென்னலாம் பண்றாங்க எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்றாங்க அது போக நரகத்துல இருந்து மறுபடியும் பூமிக்கு வரான் பூமியில இருந்து மறுபடியும் நரகத்துக்கு வரான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து கடைசில மறுபிறவிதான் எடுத்தானா இல்ல சொர்க்கத்துக்கு போனானான்றத பயங்கர சூப்பரா ரொம்பவே காமெடியா சொல்லியிருந்த படம் தான் ரெண்டாயிரத்தி பத்து பதினாறாவது வருஷம் ரிலீஸ் ஆன டூ யங் டூ டை சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் படத்தையும் ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இனிமேல் நீங்கள் மிஸ்டர் வாய்ஸ் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆ அல்ல போட்டுக்கோங்க புது இன்ஸ்ட் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேர் மிஸ்டர் வாய்ஸ் அவர் ஃபேமிலி சரி வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள பேரலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்கூல் பசங்க எல்லாரும் ஸ்கூல் பஸ்ஸில் ஏறிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சீட் மாற்றி உட்காந்துக்கலான்ற மாதிரி ஃபோனை காமிச்சு ஏதோ பேசிட்டு இருக்கிறான் அந்த போனை பார்த்ததுமே அந்த ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா சரி சரி நீ போய் உட்காருன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டோட சீட்ல வந்து உட்காந்துக்கிறான் ஸோ இப்போ தான் தெரியுது எதுக்கு சீட் மாத்த சொன்னான்னு ஏன்னா நம்ம ஹீரோயினோட பக்கத்தில் உட்கார்றதுக்காக தான் இந்த மாதிரி சீட் மாற சொல்லி இருந்துருக்கிறான் ஹீரோயினா பயங்கரமாக லவ் பண்றான் ஆனா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அதை பத்திலாம் சொல்லாமலே இருக்கிறான் இப்போ பக்கத்தில் உட்காந்ததுனால ரொம்பவே ஜாலியாக இருக்குது ஸோ ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போது அங்கே பஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே வந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க நம்ம ஹீரோடைய பேரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அவங்க போயிட்டு இருந்த பஸ் மேல இருந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விழுற மாதிரி காமிக்கிறாங்க பஸ் குள்ள அப்படியே நம்ம ஹீரோவை காமிச்சா அவனை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான் மூச்சு கூட விட முடியல போல கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்போ அப்படியே செத்து நரகத்துல இருக்கிறான் நரகம் பாக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருக்குது நிறைய கொடூரமான அறக்கர்கள் இருக்காங்க எல்லாருமே இந்த புதுசா நரகத்துக்கு வர்றவங்கள ரொம்பவே கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய மியூசிக் செட்டப் போட்டு நிறைய nah, டிராம்ஸ் yeah, கிட்டார்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடமே பாத்தீங்கன்னா அப்படியே களை கட்டிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா சில பேர எண்ணெயில போட்டு பொறிக்கிறாங்க சில பேர துண்டு துண்டா வெட்டுறாங்க பெரிய பெரிய ராட்சச பறவைகள்லாம் நிறைய பேர கொத்திட்டு இருக்குது இப்படி இந்த நரகமே ரொம்பவே பயங்கரமா இருக்கும்போது இந்த சைடு அந்த மியூசிக் பேண்ட்ல ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கிறான் அவனை சுத்தி எல்லாரும் என்னன்னு கோரஸா பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்ப அந்த பாட்டு பாடிட்டு இருந்தவங்க கிட்ட நம்ம ஹீரோ வந்து ஆமா யாருடா நீன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க நான் தான் இந்த இடத்தோட கிட்டாரிஸ்ட் மாதிரி அவன் சொன்னதும் நீ எல்லாம் ஒரு கிட்டாரிஸ்டான்னு சொல்லி அந்த கிட்டாரோட கேபிளையே பிடுங்கிடறான் உடனே அந்த கிட்டார் அரக்கன் கடுப்பாக்கி ஒரு போன் அப்படியே கையில எடுக்கிறான் அந்த போனை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குது இல்ல அதுல பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ வந்த பஸ் மலை மேல இருந்து பொத்துன்னு யாருல கீழே விழுந்துட்டு தான் இருக்குது இத பார்த்ததுமே பஸ் இன்னுமே கீழே விழலன்னா நான் இப்படா செத்து போனேன்ற மாதிரி கேட்கிறான் உடனே மறுபடியும் அந்த போனை பாக்குறாங்க பார்த்தா அந்த பஸ் மேல இருந்து கீழே விழுந்து சுக்குநூறா நொறுங்கி போயிருது ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் தப்பிச்சாங்கன்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க நம்ம ஹீரோ என்ன நினைப்பான் ஹீரோயின் தானே பொழைச்சிருக்கணுன்ற மாதிரி நினைப்பான் ஸோ எப்படியாவது தப்பிச்சவங்க நம்ம ஹீரோயினா இருக்கணும்ன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் சரி இப்பதான் பஸ்ல இருந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்கல்ல அப்போ நரகத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவே இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோ கவலைப்பட டேய் இந்த இடம் மாதிரி ஏகப்பட்ட இடம் உண்டு அதனால உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்கன்ற மாதிரி கிட்டார் அரக்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையா இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க ஒருத்தன் பச்சை கலரா இருக்கான் பாத்தியா அவன் ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறவன் இவனுடைய உண்மையான பேரு பங்க் ஆனா நாங்க இவனை கவுசின் தான் கூப்பிடுவோம் இவன் ஒரு திருடன் அது போக பொண்ணுங்க கிட்டையும் தப்பா நடந்துகிட்டான் அதனால ஒரு நாள் வண்டியில போயிட்டு இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இங்க வந்து அரக்கனாயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது ஒரு அரைக்கிய காமிக்கிறான் அவளுடைய பல்ல பாத்தீங்கன்னா பெருசா வெளியில வந்து பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குது அவளை பார்த்து இவ தான் இங்க பேஸ் வாசிக்கிறவா ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு ஈவில் சைல்டுன்னு கூட சொல்லலாம் உயிரோட இருக்கும்போது அடுத்தவங்களுடைய கார் கண்ணாடியை உடைக்கிறது வம்பு பண்றதுன்னு ஒரே ரவுடித்தனமா தான் பண்ணிட்டு இருந்தா இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸே அவளை கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நீயும் எங்களே மாதிரி மாற போறான்ற மாதிரி சொல்லவும் என்னது உங்க கூட நான் சேரணுமா அப்படி நான் பெருசா என்ன தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்கிறான் அப்ப அந்த கிட்டாரா இருக்க க்ளோஸ்ல வந்து நம்ம ஹீரோவோட காதல நீ என்ன பண்ணேன்னு நான் சொல்லட்டுமான்ற மாதிரி கேட்டுட்டு நீ ஒருத்தருடைய ஸ்பீக்கர்ல ஜூஸ் டின்ன தூக்கி போட்டுருக்கிற அப்புறம் அங்க உள்ள எல்லா உயிரையும் எடுத்து சுருட்டி சுருட்டி வச்சிருந்துருக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு அவருடைய வீட்டுடைய பாத்ரூம்க்கு போய் அடிக்கடி யூஸ் வர பண்ணியிருந்துருக்கிற இது எல்லாமே தான் நீ பண்ண தப்புன்னு ரொம்பவே கோபமா சொல்றான் உடனே நம்ம ஹீரோவும் நான் என்ன மித்தவங்களை மாதிரி பெரிய தப்பா பண்ணிருக்கேன்

கட்டிங் பிளேட வச்சு இழுத்து ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூல் மாதிரி இருக்கு அங்க கூட்டிட்டு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த நரகத்துல விவசாயம் பாத்துட்டு இருக்காங்க நரகத்துலயும் இந்த மாதிரி நெல் எல்லாம் போட்டுதான் அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல இப்ப அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேரை காமிக்கிறாங்க ஒருத்தன் எரும மாதிரி இருக்கிறான் இன்னொருத்தன் குதிரை மாதிரி இருக்கிறான் அதையும் பாத்தீங்கன்னா அந்த எரும குதிரை மாதிரி இருக்கிறவங்க டீச்சர் போல சோ பேண்ட் சர்ட் எல்லாம் போட்டு மனுஷங்களே மாதிரியே நடந்துட்டு இருக்காங்க இப்போ இவங்க தாண்டா அவனுடைய கிளாஸ் டீச்சர்னு நம்ம ஹீரோவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு நம்ம ஹீரோ எப்படி செத்து போனான்ற மாதிரி பாக்குறாங்க வருது இந்த ஸ்கூல பொறுத்தவரை சூசைட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இதை கேட்டதும் நம்ம ஹீரோ இல்ல இல்ல நான் சூசைட் எல்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லவும் இந்த கிட்டார் அரக்க இருக்கான்ல அவன் என்ன சொல்றன்னு பாத்தீங்கன்னா நான் உன்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணி பாத்துருக்கேன் அதுல நீ என்ன போட்டிருந்த இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதுக்கு செத்து போயலான்ற மாதிரி போட்டிருந்தல்ல அதுபடி பார்த்தா நீ சூசைட் பண்ணியிருந்துருக்கணும் அது போக சூசைட் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி அதை எல்லாருக்கும் பாடி வேற காமிச்சிருக்கிற நானே கூட அதை கேட்டிருக்கேன் பாத்துக்க இந்த மாதிரி நீ சூசைட பத்தி எல்லாமே பண்ணதுனால நீ கண்டிப்பா சூசைட் பண்ணி தான் செத்து பேர் பண்ற மாதிரி இந்த கிட்டார் அரைக்கன்னு சொல்ல யோ அதெல்லாம் நான் சும்மா போட்டேயா நான் எப்படியா சூசைட் பண்ணுவேன்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ புலம்புறோம் இருந்தாலும் அவங்க கேட்கற மாதிரியே இல்ல அது போக இந்த ஸ்கூலோட செகண்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா திருடவே கூடாதுன்றதுதான் ஆனா நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டோடைய கிட்டாரையே திருடி நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வந்து வந்திருக்கிறான் இப்படி இருக்க இந்த ஸ்கூலோடைய மூணாவது ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பொய் சொல்லவே கூடாது ஆனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொய் சொல்லுவான் அது போக ஒரு கேவலமான வேலையுமே நம்ம ஹீரோ பாத்துருக்கிறான் அதாவது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கேர்ள்ஸுக்கே தெரியாம அவங்களுடைய ரூம்குள்ள கேமரா வச்சு வீடியோ எடுத்து அதோட நீ பாட்டாம நைட் நேரம் எல்லா கேர்ள்ஸும் தூங்கிட்டு இருக்கும் பசங்க எல்லாரும் உள்ள போய் தூங்கிட்டு இருக்கிற கேர்ள்ஸ் நெத்தில கிறுக்கி வச்சிருக்காங்க ஐயோ பாவம் அதுல ஒரு பொண்ணுடைய நெத்தில பெருசா கண்ணு மாதிரி வரைஞ்சி வச்சிருந்திருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறத அசையாம மெய் மறந்து போய் பாத்துட்டு இருக்கான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையை நம்ம ஹீரோ பாத்து இருந்திருக்கிறான் அது போக இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீனை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போனை காமிச்சு தானே பஸ்ல சீட் பிடிப்பான் அதுல என்ன காமிச்சிருந்துருப்பானா இந்த மாதிரி நான் கேர்ள்ஸ் ரூம்ல எடுத்த வீடியோவை ஃபுல்லா உனக்கு காமிக்கிறேன்டா அதுக்கு பதிலா அவனுடைய சீட் எனக்கு கொடுன்ற மாதிரி தான் கேட்டு ஹீரோயின் பக்கத்துலயும் உட்காந்து இருந்திருப்பான் போற வழியில ஹீரோயின் கிட்ட பேசிட்டே போகும்போது அவளுக்கு ஒரு கிஃப்டும் கொடுத்திருந்துருக்கான் அவளும் நம்ம ஹீரோவுக்கு பதிலுக்கு சாப்பிட வாழைப்பழம் கொடுத்துருக்கான்

போது இந்த வாழைப்பழம் சிக்கி நம்ம ஹீரோ மூச்சு முட்டி செத்து போயிருக்கிறான் அதான் நம்ம ஹீரோ சீக்கிரமா நரகத்துக்கு வந்திருந்திருக்கிறான் சோ இதனாலதான் நம்ம ஹீரோ சூசைட் அட்டன் பண்ணிட்டான்ற மாதிரி கணக்கு வந்திருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரக்கட்ட மாதிரி இருக்குது அதுல நம்ம ஹீரோடைய தலையை வச்சு வெட்ட போகவும் அந்த கிட்டார் அரைக்க நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் நான் ஹீரோ என போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்க சரி அதுக்கு ஒரு வழி இருக்கு நீ மறுப்பு மறுபிறவி எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையையும் யமனை போய் பார்த்து மறுபிறவி எடுக்கலாம் மறுபிறவி ஆறு வாட்டி தான் எடுக்க முடியும் ஆனா ஆறு வாட்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஏழாவது வாட்டி நீ எங்க கூட சேர்ந்து அரக்கனா மாறணும்ன்ற மாதிரி சொல்றான் இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை யமனை பார்க்க கூட்டிட்டு போறாங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த யமன் கிட்ட இங்க பாருங்க யமராஜா என்ன இந்த இடத்துக்கு தப்பா கூட்டிட்டு வந்துட்டாங்க நான் சூசைட் பண்ணிலாம் சாகலன்ற மாதிரி சொல்லி நிறைய புரிய வைக்கிறான் அதுக்கு அந்த யமராஜாவும் சரி பாவம் பொழைச்சி போறான்னு சொல்லி மறுபிறவி குடுத்துடுறாரு சோ நம்ம ஹீரோவும் ஒரு மறுபிறவியா ஒரு சின்ன கிளியா பறக்குறான் அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கிட்டார் அரக்கன் இருக்கான்ல அவனோட வீட்டோட பாத்ரூம்ல பறக்குறான் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்குல்ல ஆனா அங்க இருந்து அந்த கிட்டார் அரக்கனுடைய வைப் நம்ம ஹீரோ அங்க இருந்து துறத்தி விட்டுறாங்க சோ நேரா நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வந்து சும்மா இல்லாம அங்க வச்சிருந்தா நம்ம ஹீரோயினுடைய போட்டோவையே கொத்திட்டு இருக்கிறான் ரொம்ப நாள் பாக்கல போல அப்புறமா ஸ்கூலுக்கு போற வழியில உட்கார்ந்து நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணி பாக்குறான் ஆனா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரல சோ நேரா வீட்டுக்கு வந்து நம்ம உயிரோட வந்திருக்கிற விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு போன எடுத்து காலாலேயே நான் பொழைச்சி மறுபடியும் உயிரோட வந்துட்டேன் எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மெசேஜ பார்த்தது எனக்கு ரிப்ளை பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறான் இந்த டைம்ல நம்ம ஹீரோவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து கிளியா இருக்கிற நம்ம ஹீரோவை ஒரு கூண்டுக்குள்ள போட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோவால இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயுமே போக முடியல அதனால அந்த கூண்டுக்குள்ளேயே ஏழு வருஷம் வாழ்ந்துகிட்டு அப்படியே செத்தும் போறான் ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல திரும்பியும் செத்து மறுபடியும் நரகத்துக்கே வந்து அப்புறமா அந்த அரக்கம் கிட்ட உங்க வீட்டோடைய பாத்ரூம்ல தான்ட்டா நான் பிறந்தேன் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த கிட்டார் அரக்கன்ட்டையும் சொல்றான் இத கேட்ட அவன் என்ன சொல்றான்னா எனக்கு என்னமோ ஹீரோயின் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன் அவன் உயிரோட இருந்திருந்தா தான் உனக்கு மெசேஜ் பண்ணி இருந்திருப்பாள் அவ கண்டிப்பா செத்து போயிருப்பான்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தே ஆகணும் போல நான் சொர்க்கத்துக்கு போயாவது நான் அவள பார்க்கணும் எப்படியாவது என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட எல்லாருமே என்ன சொர்க்கத்துக்கு போறது ஒண்ணு அவ்வளவு லேஸ்பட்ட காரியம் கிடையாது சரியா யாருமே இங்க இருந்து அப்படி போனது கிடையாது ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அதாவது ஒரு போட்டி இருக்குது ஹெல் ராக் பேட்டில் அதுல பாட்டு பாடி ஜெயிச்சா எம்என் சொர்க்கத்துக்கு போறத பத்தி கேட்கலான்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த போட்டி ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த போட்டி ரொம்ப பயங்கரமா இருக்கும் நீ பாடுற பாட்டு மட்டும் யமனுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ என்ன சட்டில போட்டு வருத்துருவாங்க நீ அதுக்கு எங்க கூட ஜாலியா இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த கிட்டார் அரக்க சொல்ல ஆனா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நான் ஹீரோயின கண்டிப்பா பாத்தாகணும் நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு ஆகணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த இடத்துல நிறைய கஷ்டப்பட்டு விவசாயம் எல்லாம் பண்றான் அங்க உள்ள மோசமான சாப்பாடுலாம் சாப்பிடுறான் மாட்டுக்கு பால் கறக்குறான் இங்க பால் கலரே ரொம்பவே வித்தியாசமா இருக்குது ஒரு வழியா அறுவடை பண்ணி முடிச்சிட்டு மருகு பிறவிக்காக மறுபடியும் யமன பார்க்க போறான் யமனோ நம்ம ஹீரோ இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுனால அவனுக்கு இரண்டாவது வாட்டி மறு பிறவி குடுக்குறாரு ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நண்டா பறக்குறான் அதுவும் அதே அந்த அரக்கனுடைய பாத்ரூம்ல தான் பறக்குறான் ஆனா அவன் மேல இந்த டைம்ல பாத்ரூம் போறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஏன் பாத்ரூம் போறேன்னு சொல்லி அவனை நம்ம ஹீரோ கடிச்சு விட்டுட்டு அந்த பாத்ரூம்ல இருந்து வேகமா வெளியில ஓடி வரான் ஆனா ரோட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பயங்கரமா கூட்டமா இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம ஹீரோவை மிதிச்சு சாகடிச்சிடுறாங்க மறுபடியும் போன வேகத்திலேயே நரகத்துக்கு வந்துடுறான் அப்புறமா இப்போ நடந்த எல்லாத்தையுமே இந்த கிட்டார் அரக்கன்ட சொல்லிட்டு உன்னுடைய ஒய்ஃப் ப்ரக்னன்ட்டா இருந்தாங்க அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி இந்த கிட்டார் அரக்கன் கிட்ட கேட்க அது எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவன் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க இல்ல நான் கிளியா பார்க்கும்போது உன்னுடைய ஒய்ஃப் கொஞ்சம் ப்ரக்னெண்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது இப்போ ஏழு வருஷம் கழிச்சு மறுபடியும் நண்டா பிறக்கும்போது ஒரு சின்ன பையன் உன்னுடைய வீட்டோட பாத்ரூம்ல இருந்தான் இத வச்சு பார்க்கும்போது அந்த சின்ன பையன் தான் உன்னுடைய பையனா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கிட்டார் அரக்கன் சோகமா ஆமா எனக்கு தெரியும் அதான் என்னுடைய பையன் சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம கிட்டார் அறக்கனுடைய பேரை பாத்தீங்கன்னா ஹோண்டோ இவன் ஒரு மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருந்தான் இவனுடைய வைஃப் இவனுக்கு பைனான்சியல்லா ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கேமிங் கம்பெனில இருந்து மியூசிக் போட ஆஃபர் வந்துருக்குனு அவருடைய வைஃப் சந்தோஷம் அந்த கிட்டார் சொல்லவும் இல்ல இல்ல அதெல்லாம் சும்மா இருக்கும் அது எப்படி அவங்க எல்லாம் நம்மள பண்ணுவாங்க சோ இதெல்லாம் ஒரு ஸ்பேமா மாதிரி சொல்ல இத கேட்டு இந்த 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 கிட்டார் 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 ரொம்பவே அப்செட் ஆகி இருந்திருப்பாங்க பேசாமலே இப்படி ஒரு ஒரு நாள் அரக்கனுடைய ஆகுறாங்க நேரத்துல சந்தோஷத்துல நம்ம அரக்கனுக்கு மியூசிக் நோட்ஸ் மைண்டுக்கு வருது அதை எழுதி வைக்கலாம்னு பார்த்தா வீட்டு எதுவுமே இல்ல சரின்னு சைக்கிள் எடுத்துட்டு அந்த நோட்ஸ் கூடாதுன்னு பாட்டும் பாடிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அழுகுற சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு சின்ன பையன் மாட்டிட்டு இருக்கான் ட்ரெயின் வர வந்துட்டு இருக்குது சோ எப்படியாவது அந்த சின்ன பையன் அங்க இருந்து காப்பாத்தலாம்னு போகும்போது கரெக்டா அந்த சின்ன பையன் தப்பிச்சு போயிடறான் ஆனா இந்த கிட்டார் அரக்க மாட்டிக்கிறான் அதனால அந்த ட்ரெயின் அடிச்சு போட்டுருது சோ இவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு நரகத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அது போக எல்லா பிறவியும் எடுத்து முடிச்சதுனால இந்த மாதிரி அரக்கனா மாறிட்டாரு மொத பிறவில கொள்ளக்காரனாகவும் அடுத்த ரெண்டு பிறவில குரிலாவாகவும் அடுத்த மூணு பிறவில பூச்சாவும் பறந்திருக்கிறாரு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டு கடைசில ஒரு வழியா மனுஷனா பறந்துருந்திருக்காரு ஆனாலும் குடுத்து வைக்கல பாவம் மறுபடியும் இறந்து போய் நரகத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படி இப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லும் போது இத கேட்ட நம்ம ஹீரோ ரொம்பவே கான்பிடண்டா நான் கண்டிப்பா மறுபிறவி எடுத்தே ஆகுற மாதிரி பாட்டு எல்லாம் பாடுறான் அப்புறமா அந்த பாட்லயே ரொம்பவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு யமன் முன்னாடி போய் நின்னு பாடி காமிக்கிறான் சோ அவன் பாடினது அந்த யமனுக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருது போல சரி இந்த வாட்டி அவனுக்கு மறுபிறவி தரேன்னு சொல்லி இப்போ ஒரு சீலா பிறவி எடுக்கிறான் இப்பவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த அரக்கனுடைய வீட்டு பாத்ரூம்ல தான் மறுபிறவி எடுத்துருந்து இருக்கிறான் சோ அங்கிருந்து நேராக கிளம்பி ஒரு சோ நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான் ஆனா அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சு வித்தெல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே இடத்துல தான் நம்ம ஹீரோ பல வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவினா மீட் பண்றான் அவங்களும் இந்த சோபாக்கா வந்திருந்திருக்காங்க போல சோ இந்த சந்தோஷம் சந்தோஷத்துல அவங்க மேல அப்படியே குதிப்பான் பாருங்க பக்கத்துல உள்ள ஒரு கல்லு மேலையா முட்டி அடிபட்டு மறுபடியும் செத்து போய் நரகத்துக்கு வந்துடுறான் இதே சமயத்துல நரகத்துக்குள்ள ஒரு குண்டு பொண்ணு வந்து ஹீரோவோட போட்டோ காமிச்சு இவர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கிறா இப்போ நம்ம ஹீரோ அந்த கிட்டார் அரக்கம் கிட்ட உன்னுடைய பையன் வளர்ந்து ரொம்ப பெரிய ஆளா மாறிட்டான் உங்க வீடே இப்போ ரொம்ப டெவலப் ஆயிருச்சு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது நீங்க கொடுத்த பாட்டை நாங்க அங்க பாடி காமிச்சேன் அது போக ஹீரோயினை பார்த்தேன் அவளுக்கு முப்பத்தி ஏழு வயசு இருக்கும் அவளை பார்த்த சந்தோஷத்துல குதிக்கும் தான் அடிபட்டு செத்து போயிட்டுன்ற மாதிரி சொல்கிறேன் சரி சரி விடு நம்ம அடுத்த பிறகு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பாட்டு பாடணுன்றதுக்காக நம்ம கிட்டாராக இருக்கேன் ஹீரோவுக்கு கிட்டார் எப்படி வாசிக்கணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் அப்போ கதவை திறந்து யாரோ உள்ளே வர்ற மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தா அந்த குண்டு பொண்ணு இங்கே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறோம் அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோவுடைய கிளாஸ்மேட் தான் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே க்ரெஸ் இருந்திருக்கும் போல ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே தானே க்ரெஸ் அதனால அந்த குண்டு பொண்ணை நம்ம ஹீரோ கண்டுக்காமல் இருந்திருந்திருப்பான் அது போக ஒரு நாள் இந்த பொண்ணுங்க முகத்துலலாம் கிறுக்கி வச்சாங்கல்ல அதே மாதிரி இந்த குண்டு பொண்ணு மூஞ்சிலையும் இந்த பெரிய கண்ணு மாதிரி கிரிக்கி இருந்திருப்பாங்க அதனால இப்ப நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணனும் இவன நான் லவ் பண்றேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிதான் அந்த நரகத்துல சுத்திட்டு இருந்திருக்கா இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க கேங்க கூட்டிட்டு வந்து என்னைய மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு லவ் டார்ச்சர் நம்ம ஹீரோவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா ஆனா ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டுக்கிறான் அதுக்கு அந்த குண்டு பொண்ணும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒரு போர்ட் வச்சுக்கலாம் நான் அதுல ஜெயிச்சேன்னா நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் நீ அதுல ஜெயிச்சா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்ல அப்ப அந்த கிட்டார் அரக்க என்ன சொல்றான்னா இதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு ரொம்பவே கெத்தா பேசுற மாதிரி பேசிட்டு அந்த குண்டு பண்ணோடைய கால விழுந்து எங்க கூட ஃப்ரெண்டா உன்னுடைய பேண்ட சேர்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான் இத பார்த்ததுமே ஹீரோ நீ எல்லாம் ஒரு அரக்கனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிட்டார தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான் அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இருக்கிறான் ஆனா அவனுக்கு வயசாகிட்டு ஹீரோ அவன்கிட்ட வந்து நீ என்னடா தப்பு பண்ண எப்படி நரகத்துக்கு வந்தேன்ற மாதிரி கேட்கும் இல்லடா என்னோட ஒய்ஃபை காசை எடுத்துட்டேன் அதனாலதான் என்ன தூக்கி நரகத்துக்கு போட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன நியூஸ்ல ஒரே ஒருத்தர் உயிர் அப்ப நீ மட்டும் தப்பிச்சேன்ற மாதிரி போது முப்பத்தஞ்சு பேர் இருந்தோம்டா அதுல நாங்க அஞ்சு பேர் தான் உயிர் பொழைச்சோம் எங்களை ரொம்ப லேட்டா தான் கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி சொல்றான் இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஹீரோயின் உயிரோட இருக்கிறாங்கன்ற விஷயத்த இவன் மூலமா கன்ஃபார்ம் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறான் அவன்

ஹீரோயினோட பொண்ணு தான் பக்கத்துலயே நம்ம ஹீரோயினும் வராங்க ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வயசாயிருக்கும்ல சோ ஹீரோயினா இப்ப பார்த்தாலுமே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷம் சோ இந்த வாழைப்பழத்தோடைய தோலை தூக்கிட்டு ஹீரோயின் முன்னாடி போய் காட்டா அவங்களுக்கு ஞாபகம் வருமானு ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்கவே இல்ல நேரா அவளுடைய பொண்ணு கிட்ட வந்து நான் இந்த இடத்துல தான் ஸ்கூல் போகும்போது அடிக்கடி வந்து உட்காருவேன் அப்ப கூட ஒரு பையன் என்கிட்ட வந்து பேசுவான் ஆனா ஒரு நாள் பஸ் ஆக்சிடென்ட் அவன் செத்து போயிட்டானு நம்ம ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய போன்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்ற மாதிரி எடுத்து அவளுடைய பொண்ணு கிட்ட காமிக்கிறாங்க இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம் இன்னுமே நம்மளுடைய மெசேஜ் ஹீரோயின் டெலிட் பண்ணாம தான் வச்சிருந்திருக்கிறா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி வரும்போது இந்த கிட்டார் அர்க்கனுடைய வீடு இருக்குல்ல அதான் இப்போ கூட ஹோட்டலா மாத்துனாங்கல்ல அந்த ஹோட்டல் பயங்கரமா தீ பிடிச்ச எரியுது இதை பார்த்ததும் இந்த கிட்டார் அரக்கனுடைய ஒய்ஃபையும் பையனையும் காப்பாத்தணும்னு வேகமா அந்த தீக்குள்ள குதிக்கவும் மறுபடியும் செத்து போய் நரகத்துக்கு வந்துடுறான் ஆனா வரும்போது வாயில ஒரு சாக்ஸ கவிட்டே வரான் இது யாரோட இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிட்டார் அரக்கனுடைய ஒய்ஃபோடைய சாக்ஸ்

காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னு இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த குண்டு பொண்ணுடைய கேங்கும் ஹீரோட கேங்கும் யமன் முன்னால நிக்கிறாங்க அந்த குண்டு பொண்ணு பிக்ஸ் பண்ண கை ஒழுங்கா வேலை செய்யாம அப்படி இப்படின்னு மியூசிக் வாசிச்சு யமனையே டென்ஷன் படுத்திடுறா அதனால அந்த குண்டு பொண்ணை அப்படியே வெட்டி கிளியா மாற வச்சிடறாரு அப்புறமா நம்ம ஹீரோ வாசிக்கவும் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒழுங்கா வாசிக்கல ரொம்பவே சொதப்பி விட்டுறான் அதனால டென்ஷனான இந்த யமன் என்ன பண்ணிடுறாருனா நம்ம ஹீரோவையும் வெட்டி கிளியா மாத்தி மறுபடியும் மறுபிறவியா பூமிக்கு அனுப்பி வச்சிடறாரு ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த குண்டு பொண்ணும் வெட்டி ஹீரோயா தானே இருக்கிறா அவ நம்ம ஹீரோவை தரத்த நம்ம ஹீரோ வெட்டிக்கிலேயே பறந்து பறந்து ஓட மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போய் மறுபடியும் நரகத்துக்கு வந்துடுறாங்க இப்போ நம்ம ஹீரோ கிட்டார் அரக்கங்கிட்ட நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல இங்க பாரு சொர்க்கத்துக்கு போறது ஒன்னும் ஈஸி எல்லாம் கிடையாது சரியா வேற லெவல நம்ம மியூசிக் போடணும் அதுவும் நல்லா கீபோர்டு யாராவது வாசிக்க தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல இதே நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா கீபோர்டா வாசிக்கிறான் அடே நீ எப்போட கீபோர்ட் போட கத்துக்கிட்ட இவ்வளவு சூப்பரா கீபோர்டு வாசிக்கிறியாடா எனக்கும் சொல்லி கொடுறான்ற மாதிரி சொல்ல இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அவனை மேல இருந்து கீழே விட நாயை விட்டு கடிக்க விட்டுறது அப்படி இப்படின்னு ட்ரைனிங் பண்றேன்ற பேர்ல ஏகப்பட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கடைசியா எல்லா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யமனை பாக்குறதுக்காக போறாங்க அப்போ இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணதை அந்த யமன் பார்த்துட்டு உன்ன நான் இந்த பிறவில மனுஷனா மாத்துறேன்ன்ற மாதிரி சொல்ல ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நான் மனசனால மாற வேணாம் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்ற மாதிரி யமனையே எதிர்த்து பேசுறான் அப்போ அந்த யமன் நம்ம ஹீரோவுக்கு மறுபிறவை கொடுத்துட்டு நீ இந்த பிறவில பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாரு ஏன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்ப ஸ்பெம்மா இருக்கும் போதே செத்து போயிடுறான் சோ நம்ம ஹீரோவுக்கு எல்லா பிறவியும் முடிஞ்சு பெயிடுது கடைசியில் என்னது அரக்கனாதான் மரணம் அதனால நம்ம ஹீரோக்கு கொம்பு மலைக்குது பல்லுலாம் வெளியில் நீண்டுக்கிட்டு வருது இப்போ வழி வழியில் மியூசிக் போட்டால் மட்டும்தான் ஹீரோவால் சொர்க்கத்துக்கு போக முடியும் அதுவும் ஒரு கஷ்டமான பேட்டன் இருக்குது அதை போட்டால் மட்டும்தான் யமன் இந்த இடத்துக்கு வருவார் போட்டி நடக்கும் அதில் ஜெயிச்சா நம்ம ஹீரோ சொர்க்கத்துக்கு போகலாம் ஸோ பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுத்து அந்த கிட்டார் அரக்கன் என்ன பண்ணுறான்னா அந்த கஷ்டமான பேட்டனை போட்டு யமனை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறான் ஸோ அந்த குண்டு பொண்ணுடைய கேங்குக்கும் நம்ம ஹீரோவுடைய கேங்குக்கும் நடுவில் பயங்கரமான போட்டியே நடக்க ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்கள கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா வாசித்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்தது இந்த பேஸ் வாசிக்கிறவங்கள கூப்பிடுறாங்க அவங்களும் வாசித்துக்கிட்டே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரா வாசித்து வாசித்து பயங்கரமா சண்டை போட இதை பார்த்து யமன் என்ன பண்றாருன்னா அவருக்கு பிடிக்கலன்னா வாசிக்கிற எல்லாத்தையுமே விளங்க மாத்திடுறாரு அப்போ பியானோ வாசித்துட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் எளியா மாறிடுறான் இப்போ கடைசியா இருக்கிறது நம்ம ஹீரோவும் அந்த குண்டு பொண்ணு மட்டும்தான் ரெண்டு பேருமே பயங்கரமா வாசிக்கிறாங்க அதுலயும் அந்த குண்டு பொண்ணை

இருக்கிறான் பயங்கரமா வாசிக்கிறான் இன்னுமே பயங்கரமா வாசிட்டா மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்ப அந்த கிட்டாரா இருக்க அவனுடைய கிட்டாரா கொடுத்து ஒரு நோட்ஸ காமிச்சு இத வாசின்ற மாதிரி சொல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அதை வாசிக்க ஆரம்பிக்கிறான் விலங்குகளா மாறின எல்லாருமே நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க கடைசியா ஒரு வழியா பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பரான சத்தம் வருது இத பார்த்து அந்த யமனுக்கு ரொம்பவே சந்தோஷம் சோ நம்ம ஹீரோவை அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு இங்க சொர்க்கத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததும் பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே வெள்ளையா இருக்குது ரொம்ப ரொம்ப அமைதி அமைதியா இருக்குது அது போக யாருமே சத்தம் போடக்கூடாதான் நம்ம ஹீரோவுக்குன்னு ஒரு பெட்டு குடுக்குறாங்க அது போக இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்களான்னு தேடி பாக்குறான் ஆனா நம்ம ஹீரோயின் இன்னுமே சொர்க்கத்துக்கு வரல போல அது போக ஹீரோக்கு ஒரு பெட்டு கொடுத்தாங்கல்ல அந்த பெட்லயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது அந்த பட்டனை பிரெஸ் பண்ணா மட்டும் போதும் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் நம்ம என்ன வேணாலுமே பண்ணிக்கலாம் ஆனா சத்தமா மட்டும் பேசக்கூடாது ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும் இப்படி சொர்க்கத்துல இருக்கும் போது அந்த கிட்டார் அரக்கனுடைய ஒய்ஃபையும் பையனையும் நம்ம ஹீரோ பாக்குறான் அப்ப என்ன பண்றான் அவங்க முன்னாடி போய் கிட்டார் எடுத்து இந்த கிட்டார் அரக்கன் போட சொன்ன ஒரு நோட்ஸா போட்டு காமிக்கிறான் இத கேட்டதும் அந்த கிட்டார் அரக்கனுடைய ஒய்ஃப்க்கு ரொம்பவே சந்தோஷம் சாங்ஸ் எல்லாம் எடுத்து சுத்திட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க எல்லாருமே ரொம்பவே கிளாப் பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த சொர்க்கத்துல இருக்கிறது சுத்தமாவே பிடிக்கல அதனால என்ன பண்றான்னா அவன் பெட்ல இருக்கிற நிறைய பட்டன்ல சூசைடுன்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதை அமைக்கி மறுபடியும் நரகத்துக்கு வந்து இப்ப பாக்குறதுக்கு முழு அரக்கனாவே மாறிட்டான் எல்லாரும் ஏன்டா இங்க வந்தேன்ற மாதிரி கேட்டதுக்கு சொர்க்கத்தை விட நரகம் தான் ரொம்பவே சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றான் அப்ப அந்த அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு கடைசியா உனக்கு ஒரு மறுபிறவி தரேன் சொல்லி மறுபடியும் கிளியா மாத்துறாரு நம்ம ஹீரோ நேரா பறந்து போய் ஹீரோயின் எப்போதும் இருக்கிற இடத்துக்கு போறான் அங்க ஹீரோயினுக்கு நல்லா வயசாகிறது ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட் இன்னுமே பத்திரமா வச்சிருந்திருக்காங்க சோ ஹீரோயினுடைய சோல்டர்ல போய் உட்காந்துக்கிறான் கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணி இந்த இடத்துல உட்காந்து இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் நம்புறேன் அது போக இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் பிடிக்குமா இல்ல நரகம் பிடிக்கும் பிடிச்சிருக்குதான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது போக இனிமே நீங்க மிஸ்டர் வாய்ஸ் ஒரு ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆ போட்டுக்கோங்க புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க